பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் நாளை தேசிய அகில உலக ஜப நாட்களாக உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டு இந்த நாளிலே பிரத்யேகமாக இந்த கொரோனா வைரஸ் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக உலகத்தில் இருக்கிற அத்தனை தேவப்பிள்ளைகளும் இந்த நாளில் உபவாசித்து ஜெபிக்க தீர்மானித்திருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய பெத்தேல் மாநகர பேராலயத்தின் விசுவாசிகள் ஐபிஏ திருச்சவின் விசுவாசிகள் அல்லாவிட்டால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற எல்லா தேவ பிள்ளைகளுமாக நாம் ஒன்று கூடி தேவ பாதத்தில் சில நேரங்கள் அழுது மன்றாடி தேவனை நோக்கி ஜெபிக்க போகிறோம் அவை எங்களோடு கூட கொஞ்ச நேரம் ஜெபிக்க வாருங்கள் என்று உங்களை அழைக்கின்றோம் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் யாரெல்லாம் நீங்கள் வந்து இந்த இடத்தில் முழங்கால் படி இடம் முடியுமோ அங்கே முழங்கால் படி ஏற்று தேவ சமூகத்தில் கற்றை நோக்கி ஒன்றாடி ஜெபிக்கப் போகிறோம் தெய்வோன் நிச்சயம் நம்முடைய ஜபங்களை கேட்பார் தேசமெங்கிலும் உலகமெங்கிலும் ஏக பரிசுத்தவான்கள் எந்தற்காக போராடி ஜெபிக்கிறார்கள் அவருடைய ஜபங்களோடு நாம் சேர்ந்து ஜெபிப்போம் நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்த வண்ணமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல வருகின்ற ஏப்ரல் மூன்று நான்கு ஐந்து மூன்று நாட்களிலும் நாம் குடும்பங்களாக உப வாசித்து ஜெபிப்போம் ஜெப விண்ணப்பங்கள் ஏராளம் உங்களுக்கு நம்முடைய ஃபேஸ்புக்கில் போடப்பட்டிருக்கிறது நம்முடைய சபையின் சர்ச் வெப்சைட்டில் இதற்கான ஜப விண்ணப்பங்கள் போடப்பட்டிருக்கிறது வைத்து குறிப்பாக ஒவ்வொரு காரியத்துக்காக சொல்லி சொல்லி அழுது கத்தரிடத்தில் ஜெபிப்போம் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன் ரெண்டு நாளாகவும் ஏழாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டு கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் புல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கென நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் பாருங்கள் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இந்த மூன்று காரியங்களும் உலகத்திலே நடைபெற்றது ஆஸ்திரேலியா தேசத்தில் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்தார் ஆகையால் அந்த ஆஸ்திரேலியா தேசம் முழுவதும் காட்டு தீயினால் அநேக காடுகள் அழிக்கப்பட்டது அநேக மரங்கள் நிலங்கள் அநேக கா ஆஸ்திரேலியாவினுடைய வனப்பரப்பு முழுவதும் காட்டுத்தீனால் வெந்து நாசமானது அதே போல் வெட்டுக்கிளிகள் ஆப்பிரிக்கா தேசத்தில் சோமாலியாவில் எனும் பல தேசத்தில் ஏன் இந்தியாவில் கூட ராஜஸ்தானில் வெட்டுக்கிளிகள் வந்து தேசத்தை அழித்தது இப்போ மூன்றாவதாக கொள்ளை நோய்கள் உலகம் முழுவதும் கொள்ளை நோயினால் அநேகர் மறித்து கொண்டிருக்கிறார்கள் ஏறத்தாழ இருபத்தி ஐயாயிரம் பேர் இந்த கொள்ளை நோயினால் ஏற்கனவே மறித்து விட்டார்கள் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவிலும் சுமார் ஆயிரம் பேருக்கு பக்கமாக இந்த கொள்ளை நோய் பரவி விட்டது மறிக்க அநேகர் மறிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த கொள்ளை நோய்க்கு தீர்வு ஒரே ஒரு தீர்வு தான் இயேசு ஒருவர்தான் தீர்வு தெய்வ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய முழங்காலே முடக்கி இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம் செபிப்போம் வாருங்கள் என்னோடு கூட சேர்ந்து உங்கள் வீட்டில் முழங்கால் படிட்டு ஒரு பாயை விரித்து ஜம்மு காலத்தை விரித்து முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வோம் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற முதலாவது வார்த்தை என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பாவங்களை அறுக்கிட்டு அதை விட்டு மனம் திரும்பினால் என் முகத்தை தேடினால் நான் அவளுக்கு சேமத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அவை தேவ சமூகத்தில் நாம் வரும் பொழுதெல்லாம் நாம் செய்யக்கூடிய முதலாவது காரியம் நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கிட வேண்டும் இந்த கொள்ளை நோய்களுக்கு காரணம் பாவம் கொள்ளை நோய் ஒரு வைரஸ் கொள்ளை நோய் எவ்விதமாக ஒரு வைரஸோ அது போலத்தான் பாவம் ஒரு வைரஸ் இந்த பாவமாகிய வைரஸ் நம்முடைய வாழ்க்கையிலே தேசத்தில் இருக்கும் வரை அழிவுகள் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் யுத்தங்கள் ஏராளமான தேவையற்ற காரியங்கள் இருக்கும் வைரஸ் அகற்றப்பட வேண்டும் ஆகவேதான் நம்முடைய நாம் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அறுக்கிட்டு அன்றவரே இந்த பாவங்களை எங்களுக்கு மன்னியும் ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரியும் என்று கேட்க வேண்டும் ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி தேவனை நோக்கி தேவனே எங்கள் தேசத்தின் பாவத்தை மன்னையும் எங்களுடைய பாவத்தை மன்னியும் என்று கேட்போமா தேசம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது கொலைகள் கொள்ளைகள் குற்றமில்லாத இரத்தங்கள் ஒரு ஒருவர் அடித்து துன்புறுத்துகிறார்கள் பலவிதமான ஜாதி சண்டைகள் பலவிதமான தெய்வ வழிபாடுகள் விக்கிரகங்களின் வல்லமைகள் பலவிதமான பாவங்கள் தேசத்தில் நிறைந்திருக்கிறது இவற்றுக்காக கத்திரத்தில் மனம் திரும்பி கண்ணீரோடு கூட ஜெபிப்போம் அன்றுடைய சமூகத்துல நம்முடைய கண்களை மூடி சில நிமிடங்கள் பண்ணுவோமா அன்பின் பிதாவே எங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய பாதத்தில் வந்து அழுது மன்றாடி புலம்பி கண்ணீர் சிந்தி ஜபிக்கிறோம் எங்களுடைய பாவங்களை மண்ணையும் எங்கள் அக்கிரமங்களை எங்களுடைய பாவங்களை உடைய பாதத்தில் அறிக்கை எடுகிறோம் அண்டவரே நாங்கள் தானே பாவம் செய்தோம் நாங்கள் தானே அக்கிரமத்தை செய்தோம் உங்களுடைய முகத்தை விட்டு தூரமாய் விலகி போனோம் எங்கள் சொந்த வழிகளில் நடந்தோம் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தோம் இன்றைக்கா ஆண்டவரே உடைய பாதத்திரங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக்கி எங்கள் தேசத்திற்காக எங்கள் நாடுகளுக்காக உலகத்திற்காக நாங்கள் கண்ணீரோடு கூட செபிக்கிறோப்பா இந்த காலையில் எங்கள் இந்திய தேசத்தின் பாவங்களை அறிக்கடுகிறோம் எங்கள் தேசத்திலே எத்தனை குற்றங்கள் எத்தனை கொலைகள் எத்தனை குற்றமில்லாத இரத்தங்கள் எவ்வளவு அதிகமாக இரத்த பலிகள் நிறைந்து கிடைக்கிறது எங்கள் தேசத்துக்கு இறங்குவீராக எங்கள் தேசத்துக்கு இறங்குவீராக எங்கள் தேசத்தில் மனித வணக்கங்கள் சிலை வணக்கங்கள் பலவிதமான வழிபாடுகள் அண்டவரே பலவிதமான துன்மார்க்கமான காரியங்கள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் பலவிதமான குற்றமில்லாத இரத்த பழிகள் அநேகம் ஏராளமாய் கிடக்கிறது ஐயா அண்டவரே நோக்கி மன்றாடி கேட்கிறோம் எங்களுக்கு இறங்கு வீராக எங்களுக்கு இறங்கு வீராக சிலுவை இரத்தத்தினால் எங்களை கழுவி வீராக ஒரு விசை கூட ஒரு விசை கூட எங்களை தூய ரத்த ரத்தத்தினால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துவப்பா நாங்கள் யாரும் நீதிமான் நல்லவே இந்த தேசத்தின் பாவ திருமத்தமாய் தேசத்தை விசாரிக்க நாட்கள் வந்திருக்கிறோமே நாங்கள் எல்லாரும் எங்களை தாழ்த்தி கேட்கிறோம் எங்கள் குடும்பங்களின் பாவங்களை அறிக்கடுகிறோம் எங்கள் தனிப்பட்ட வாழ்வின் பாவங்களை அறிக்கடுகிறோம் எங்கள் சபையின் பாவங்களை அறிக்கடுகிறோம் உடைய ஊழியக்காருடைய பாவங்களை அறிக்கடுகிறோம் எல்லாருடைய பாவங்களுக்கும் நீர் இறங்கி சிலுவையில்

பாவம் செய்து தேவம் மகிமை இழந்து போனோம் இந்த காலையில மனம் திரும்பி உடைந்து போன இந்த பலிபிடித்தை திரும்ப எடுத்து கட்டுவோம் நம்மோடு கூட பாசு ஜெய் பிரகாஷ் வந்து இந்த பாவம் மன்னிப்பின் ஜெபத்துல நம்மை வழி நடத்துவார் அவரோடு கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் சில நிமிடங்கள் அழுது மன்றாடி ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று கெஞ்சி கேட்போம் அலுய்யா அன்புள்ள ஆண்டவராக இயேசுவே பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே இந்த இக்கட்டான சூழ்நிலையில நாங்கள் எல்லாரும் உங்க முகத்தை தேடி வந்திருக்கிறோம் ஐயா பரலோகத்தின் தேவனா இருக்கிற அண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி ரத்தம் தான் ஆண்டவரே ஜனங்களுக்கு விடுதலையே தர முடியும் ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை இடுகிறோம் ஐயா ஆண்டவராக தேவனே உமக்கு முன்பதாக நாங்கள் செய்த குற்றங்கள் குறைகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் பக்தியற்ற காரியங்கள் நமக்கு பிரியமில்லாத நடந்து கொண்ட காரியங்கள் எல்லாம் எஸ் அப்பா எங்களுக்கு மன்னிங்காண்டிண்ட பாவத்தினாலும் மீறுதலினாலும் உண்டான பெரிய இழப்பாகவே நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் ஐயா எங்கள் தேசத்தின் பாவத்தை எல்லாம் அன்னைங்க அப்பா அன்னை காலத்தின் கலவுகள் நிமித்தமாய் உண்டான பாவங்களை மன்னிங்கப்பா ஆண்டவரையும் இடத்துல வந்து நாங்கள் கெஞ்சு குரோ மன்றாடுகிறோம் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறே பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறே அன்புள்ள தேவனாக இருக்கிறே அதே நேரத்தில் பாபத்தை எல்லாம் வெறுக்கிறவரையா பாவத்தோடும் இடத்துல நன்மையை பெற முடியாது ஆகவே இன்றைக்கு நாங்கள் தேவ பிள்ளைகளாய் ஆங்காங்கு கூடி இருக்கிற இடங்களில் இந்த நேரத்தில் யாரெல்லாம் கூடி ஜெபிக்கிறார்களோ அந்த இடத்துல ஒருமனப்பட்டு பாவங்களை அறிக்கையிடுகிறோம் தகப்பன் மூலியமாய் வந்த பாவங்கள்

நாங்க குற்றம் செய்திருக்கிறோம் பாவம் செய்திருக்கிறோம் இறங்கு வீராக இந்தியாவில் கோடி ஜனத்திற்கு அப்பா இறங்கு வீராக தேசத்தின் அதிகாரிகள் தலைவர்கள் கத்தருக்கு பிரியமில்லாதபடி செய்த காரியங்கள் தேவ பிள்ளைத்தில காணப்பட்ட பாவமான காரியங்கள் லஞ்ச லாவண்யங்கள் கத்தரை துக்கப்படுத்தின காரியங்கள் அண்டவருக்கு தேவையில்லாத வழக்குகள்

உதவி செய்ய வேண்டும் எங்க தேசத்திற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் பாவத்தை எல்லாம் மன்னித்து ஆரோக்கியப்படுத்துகிறவர் நடுவில எழுந்திரள கிரியை செய்ய போறதுக்காக நண்டு உங்க பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு பெரிய காலை செய்விறார் இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமா நாமன் கத்தன் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார் நம்முடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரிக்க குடிதாரி இருக்கிறது இந்த நாளில் நாம் எல்லாரும் மீண்டும் ஒரு முறை ஆண்டு கேட்போம் ஆண்டு முறை இந்த சிலுவின் ரத்தத்தை எங்கள் குடும்பத்தில் தெளித்தரணும் இந்த நோய் எங்கள் குடும்பத்தை தாக்க கூடாது எங்கள் பிள்ளைகளை தாக்க கூடாது எங்கள் வீட்டுக்குள்ள இந்த கொள்ளை நோய் வரக்கூடாது எங்கள் வீட்டிலும் ரத்தம் பூசப்படுவதாக உடைய பிரசனம் எங்கள் வீட்டுக்குள் இறங்கி வருவதாக எங்கள் தேசத்திலும் ரத்தம் தெளிக்கப்படுவதாக எங்கள் குடும்பத்திலும் ரத்தம் தெளிக்கப்படுவதாக இந்த நோய் எங்களுடைய குடும்பங்களை பிள்ளைகளை எங்கள் முதியோர்களை எங்கள் விதவைகளை ஏழைகளை தாக்காதபடி எல்லாரையும் ரத்தத்துக்குள் மறையும் என்று சொல்லி கேட்போம் ஆண்டு நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நீ எதை பூமியில் கட்டுவாயோ அது கட்டப்படும் எதை கட்டுப்பாயோ அது கட்டுவிழிக்கப்படும் என்று சொன்னார் சில நிமிடங்கள் நல்ல இயேசு ரத்தத்தை சொல்லி பரிசுத்தாவிலே நிறைந்து அபிஷேகத்திலே நிறைந்து கத்திர நோக்கி மன்றாடி கேட்போம் ஒவ்வொரு வீட்டிற்குளும் இந்த நாளிலே தேவ பிரசனம் இறங்கி வருவதாக கிருபை இறங்கி வருவதாக ரத்தம் தெளிக்கப்படுவதாக வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் இயேசு ரத்தம் தெளிக்கப்படுவதாக ஓ இந்த நாளில் நாங்கள் கேட்கிறோம் அப்பா யாரெல்லாம் எங்களோடு கூட இந்த ஜபத்தில் இணைந்து ஜெபிக்கிறார்களோ அண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் எப்பொழுதே ஏசுவன் சிலுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக பிரசனம் இறங்கி வருவதாக ரத்தம் வைரஸ்களை மாற்றும் வியாதிகளை மாற்றும் கல்வாரி சிலுவையிலே சிந்தனை ஏறுபட்ட ரத்தத்தை எப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்தின் வாசல்களிலே நிலைக்கால்களை பூசுவீராக வாதை அணுகக்கூடாது சங்கார தூதன் வீட்டுக்குள் நுழையக்கூடாது கூடாது முப்பத்தி சங்கீதத்தில் சொன்ன வாற்றின்படி உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான் என்று சொன்னீரே சட்டைகளுக்குள் மறைத்துக் கொள்ளும் ரத்தத்தை ஒருவேளை தெளியும் யாருடைய வீட்டுக்குள் அந்த வாதை வரவே கூடாதப்பா சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரையும் ரத்தத்துக்குள் மறைத்து கொள்ளுங்க இந்த நாட்களே கற்பகுதிகளுக்காய் செபிக்கிறோம் சிறு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் அவளுக்கு இந்த நோய் வராதபடி ஆசீர்வாதத்துக்கு போகும் போதும் வரும்போதும் இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க வயதானவர்களுக்காய் செபிக்கிறோம் பல்வேறு வியாதிப்பட்ட மக்களுக்காய் செபிக்கிறோம் அவளுக்கு இந்த நோய் தாக்காதபடி பாதுகாப்பீராக சரீரத்தில் பலவீனம் உள்ளவர்களை இந்த நோய் தாக்காதபடி பாதுகாப்பீராக இரத்தக் கொட்டைக்குள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா இந்த திருச்சபைக்கு சொந்தமான குடும்பங்கள் சபை மக்கள் விசுவாச குடும்பங்கள் அண்டவராக இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ரத்தத்துக்குள் ஒப்பு சொல்கிறோம் எல்லாரும் இந்த நாள் சிலுவ நட்சத்திரங்கள் முறைத்து இந்த நோய் அவளை தொடாதபடி பாதுகாத்து அவளுக்கு ஜீவனை சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தரும்படியாக எல்லா குடும்பங்களும் ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பாதுகாத்து ஆசீர்வதியும் பிரசனம் இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் ஒவ்வொரு வீடுகளும் வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றி அக்கினி மதிலா இருந்து குடும்பங்களை பாதுகாத்தும் யோபின் குடும்பத்தை சுற்றி வேலி அடைத்த தேவனே ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றி வேலி அடைத்து குடும்பங்களை பாதுகாத்து குலம் செபிக்கிறோம் எந்த குடும்பத்திலும் மரணங்கள் வரக்கூடாது நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி மரணங்களை கட்டுகிறோம் வியாதிகளை கட்டுகிறோம் சாபங்களை கட்டுகிறோம் இருளின் கிரிகளை கட்டுகிறோம் வைரஸுகளை கட்டுகிறோம் எந்த குடும்பத்திலும் எந்த ஒரு நோயோ வியாதியோ பேயோ சாபோ மரணமோ வராதபடி ரத்தத்தை தெளித்து பாதுகாத்திரணும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆம அடுத்தபடியாக இந்த கொரோனா வைரஸ்னால் உலகத்தில் நூற்றி எண்பத்தைந்து நாடுகளுக்கு மேலாக பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்று கேள்விப்படுகிறோம் ஏறத்தால் ஐந்து லட்ச மக்களுக்கு மேலாக பாதிக்கப்பட்டிருக்கான் என்று கேள்விப்படுகிறோம் ஏ ஏறக்குறைய இருபதாயிரம் பேர் மதித்து விட்டான் என்று கேள்விப்படுகிறோம் இத்தாலி தேசத்தில் ஏழாயிரத்துக்கு மேலே மறித்து கொண்டே இருக்கிறார்கள் ஸ்பெயினில் அநேகர் மறிக்கிறார்கள் அமெரிக்காவில் எண்பதாயிரம் பேருக்கு மேலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இங்கிலாந்தில் அநேகர் பாதிக்கப்பட்டு மறித்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் அநேகர் மரணத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலும் கூட எழுநூறு பேருக்கு மேலாக அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு பலர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் தெய்வ பிள்ளைகளாக நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருமணப்பட்டவளாக இந்த வியாதியின் கொடூரத்தை கட்டுவோம் இந்த கொள்ளை நோய் தடுத்து நிறுத்தும்படியா ஜபம் பண்ணுவோம் நீ இந்த கொள்ளை நோய் பரவக்கூடாது என்று கேட்போம் ஏசுவன் நாம இந்த கொள்ளை நோய் முழுவதும் தடுத்து நிறுத்தப்பட தேவக்கரம் இறங்கி வர இனி இது தேசத்தில் பரவாமல் இருக்க இனி இந்த நோயினால் வரக்கூடிய மரணங்களை கத்த தடுத்து நிறுத்த இந்த வியாதியினால் யாரெல்லாம் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தெளிக்கப்பட்டு அந்த மரணம் கத்த மரணத்தை தடுத்து இனி இது தேசங்களுக்குள் பரவாதபடி எப்படியாவது கத்ததை தடுத்து நிறுத்தி இதிலிருந்து முழுவதும் ஒரு விடுதலை கொடுக்க நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி சில நிமிடங்கள் சோத்திரம் செய்து இந்த வியாதியின் அகோரத்தை கட்டி ஜெபிப்போம் நம்மோடு கூட சவர் ஜஸ்டி நம்மை ஜபத்தில் நடத்துவார் அவரோடு கூட சேர்ந்த சில நிமிடங்கள் நல்லா போராடி ஆவிலை நிறைந்த கத்தி நோக்கி கேட்போம் ஹாலா அன்பின் தகப்பனே நன்றியோடு சோர்த்திருக்கிறோமாப்பா ஆபியானவரையே இந்த கொரோனா வைரஸுக்காக நம்ம சமூகத்தில் வராண்ட உரை ஆவியவரையை தேசத்தை பாலாக்குகிற இந்த கொரோனா வைரஸை ஆவியானவரே உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோமாப்பா அப்பா பூமியில் நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ இவ்வளோ கட்டப்பட்டிருக்கும் பூமியில் எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அவிழ்க்கப்பட்டிருக்கும் வாசிக்கிறோமே ஏசுவை நாமத்தினால் இந்த கொரோனா வைரஸை பரவுவதை ஏசுவை நாமத்தினால இப்பொழுதே கட்டுகிறோமாட்ட உரை அப்பா ஜன ஜனக்கூட்டத்தின் முன்பாக பரவுகிற அந்த எல்லா பறவுகளையும் ஏசுவை நாமத்தினால இப்பொழுதே கட்ட படுவதாக இனி ஜனங்களுக்கு பரவக்கூடாதப்பா இனிங்களுக்குள்ள மரணம் வரக்கூடாதாண்ட அப்ப எந்த ஜனங்களுக்குள்ள வராதபடி எல்லா பயங்களும் வெளியிரட்டுமப்பா இயேசுவே இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து ஒரு புதிய விடுதலை அப்ப அப்படின்னத்தில் தாழ்த்தி மன்றாடி சொபிக்கிறோமப்பாக நாமத்தினால அவரே இந்த கொரோனா வைரஸ் கட்டப்படுவதாக கட்டப்படுவதாக அவருடைய வீரியங்கள் எல்லாம் கட்டப்படட்டாண்ட மூன்றாவது வாரத்தில் அநேகருக்கு பரவு என்று அவருடைய

பிள்ளையாகி சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வீடு திரும்பத்தக்க நீ கிருவை பாராட்டுங்கேசுவே நீ மனம் இறங்குங்கப்பா அவரை இனி இந்த தேசத்துல அந்த கொள்ளை நோய் வரக்கூடாதப்பா இந்த தேசத்துல ஒரு மனம் இறங்கி ஒரு விடுதலையை நீ கட்டளையிட போற தயவுக்கா நண்டு செலுத்திக்காண்ட ஒரு ஒவ்வொரு ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளுகிறாஜா உடைய ரத்தத்தில் விடுதலை உண்டு உடைய ரத்தத்தில் சுகம் உண்டு உடைய ரத்தத்தில் சமாதானம் உண்டு வாசிக்கிற மாட்டேன் ஒரு வார்த்தையின்படியே ஒரு பரிவூன விடுதலை அப்ப மேகசமம் போல ஒரு விடுதலை ஒரு அக்னிசிம போல எங்களை பாதுகாக்கிற தேவன் எங்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறாண்டு ஒரு ஜெபிக்கிறோமப்பா எங்கள் தேசத்தின் மேல் ஒரு அக்னிசிமமாக இருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வல்லெடுத்து காண்ட ராஜா எங்கள் தேசத்துக்காக நீ மனம் இறங்கு காண்ட ஒரு மனம் இறங்குகப்பா ஜனங்களுக்காக மன திறப்பில் நிற்கிறாண்ட ஒரு எசுவே எங்கள் ஜனத்தில் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிற ராஜா அப்போ அந்த கொள்ளையை நோக்கி விளக்கி பாதுகாத்து வல்லெடுத்து வேண்டுமா ஜெபிக்கிறாண்ட ஒரு உங்களுடைய அன்பின் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோமாப்பா அப்பா எல்லா வட்டையும் திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்குறோம் எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கு மாத்திர செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவ ஆமன் ஆமன் கச்ச நம்முடைய ஜபங்களை கேட்டிருக்கிறார் நீ இந்த நோயினால் யாரும் மறிக்காதபடி தொடர்ந்து போராடி ஜபிப்போம் அடுத்தபடியாக நான்காவதாக இந்த கொள்ளை நோய்க்கான சரியான மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை அதுக்குரிய சரியான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு அது தடுத்து நிறுத்தப்பட விஞ்ஞானிகளுக்கு டாக்டர்ஸுகளுக்கு கத்த ஞானத்தை கொடுத்து இதற்குரிய சரியான தடுப்பூசியை கண்டுபிடித்து இது இனிமேல் வராதபடி பரவாதபடி அதுக்குரிய காரியங்கள் உடனடியாக செய்யப்பட முடியா கேட்க போகிறோம் அதோடு கூட சேர்த்து இந்த மருத்துவ துறையில அநேக நூற்று ஆயிரக்கணக்கான டாக்டர்கள் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாதபடி அநேக மக்களுக்காய் சேவை செய்கிறார்கள் டாக்டர்ஸ் நர்சஸ் இன்னமாய் காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் பலர் இந்த நாட்களில் அவர்கள் மக்களை பாதுகாக்க பல விதத்தில் வேலை செய்கிறார்கள் நம்முடைய தேசத்தின் பிரதம மந்திரிகள் முதன் மந்திரிகள் இன்னும் பல விதத்தில் பல காரியங்களை இந்த காரியத்துக்காக பிரயாசப்படுகிற எல்லாம் மக்களுக்காண்ட பாதுகாப்பை தர தெய்வீக ஞானத்தை தர தெய்வீக அறிவை தந்து நல்லவளை வழிநடத்த இவர்கள் ஒரு தீங்கும் வராதபடி கத்தர் பாதுகாக்க இதற்காக நாம் பாரு தூடு கூட மீண்டும் ஒரு முறை கத்துடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம் இருக்கிற இடங்களை நல்ல சத்தமாய் க சத்தத்தை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஆண் இடத்துல கேளுங்காண்டவர எங்கள் தேசத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டப்பா ஞானத்தை தாரும் தானியலின் தேவன் வெளிப்பாடுகளை தருகிறவர் மறைப்பொருட்களை தருகிறவர் விஞ்ஞானிகளுக்கு அறிவைத் தருகிறவர் இந்த கொரோனா நோய் தடுத்து நிறுத்தப்படும்படியான சரியான மருந்துகளை கண்டுபிடிக்க உதவி செய்யும் கேட்போம் அதே போல ஆஸ்பத்திரிகளை பல இடத்துல பணியாற்றிய ஜபிப்போம் நம்முடைய சபை சார்ந்த டாக்டர் சிந்தியா விதமான கொரோனா வார்டில் அவர்கள் செயல்படுகிறார்கள் அவர்களை கத்தர் பாதுகாக்க இன்னும் நம்முடைய சபையில் அநேக டாக்டர்ஸ் நர்சஸ் இருக்கிறார்கள் யாரெல்லாம் மக்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவளை எல்லாம் கத்தர் பாதுகாக்க உங்களுக்கு தெரிந்த பெயர்களெல்லாம் சொல்லி அவனுடைய சமூகத்தில் கேளுங்கள் ஆண்டவரே தெய்வீக பாதுகாப்பில் வரட்டும் அவர்கள் யாருக்கும் ஒரு ஆபத்து வரக்கூடாது யாருக்கும் ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி அவளுக்காய் போராடி ஜபிப்போம் நம்மோடு கூட சேர்ந்து ஊழியர் கலைமணி ஜபிப்பார் கலைராஜாவோடு கூட சேர்ந்து எல்லாரும் கற்று நோக்கி கேட்போம் வரைக்கும் கத்தர் ஒரு அற்புதத்தை செய்ய மருந்து கண்டுபிடிக்கப்பட இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கேட்போமா இதாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா தகப்பனே இன்றைக்கு உலகம் முழுவதும் பூமி முழுவதும் அப்பா அந்த கொரோனா வைரஸினால் ஜனங்கள் பாதிக்கப்பட்டு ஏறத்தாழ இருபத்தி நாலாயிரம் பேர் மறித்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா தேவனே அஞ்சு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா லட்சக்கணக்கான மனிதர்கள் வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் காண்கிறோமே தேவன் ஆண்டவரே மருத்துவமனையில் இதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக நாங்கள் பணியாற்றுகிற ஒவ்வொரு பணியாளர்களுக்காக நாங்கள் ஆண்டவரே இந்த வைரஸுக்காக சீக்கிரமாக ஒரு மருந்தை கண்டுபிடிக்க தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஞானத்தை மருத்துவர்களுக்கு ஏற்படுத்தி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வருகிறது என்று சொன்னீரல்லவா ஞானத்தை வா என்று கூப்பிடு என்று சொன்னீரல்லவா புத்தியை சத்தமிட்டு அலை என்று சொன்னீரல்லவா அப்பொழுது கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று சொன்னீரல்லவா தீங்கு நாட்களில் நிறைய அடைக்கலம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்வது போல இந்த நாட்களில் கர்த்தர் தான் எங்களுடைய அடைக்கலம் அப்பா கர்த்தர் தான் எங்களுடைய பலன் ஆண்டவரே கர்த்தர் தான் எங்களுடைய ஞானம் ஆண்டவரே கர்த்தர் தான் எங்களுடைய அறிவு என்பது நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா இந்த வைரஸ்

நம்முடைய சபையினுடைய வெப்சைட்டிலும் பல ஜபக்குறிப்புகள் போடப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் தொடர்ந்து இந்த ஜபத்தை அதிக நேரம் நடத்த முடியாவிட்டாலும் நீங்கள் வீடுகளில் இருந்து இந்த குறிப்புகள் ஒவ்வொன்றாய் சொல்லி கத்தரிடத்தில் கத்திரை நோக்கி ஊக்கமாய் ஜெபியுங்கள் கத்தர் ஜபத்தை கேட்டு பதிலை தருவார் இன்று மட்டுமல்ல தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இந்த குறிப்புகளை சொல்லி ஜெபித்து கொண்டே இருங்கள் ஏப்ரல் மூன்று நான்கு ஐந்து மூன்று நாட்களும் வாசத்தோடு கூட ஜெபியுங்கள் சங்கிலி ஜபத்தை சேர்ந்து ஜெபியுங்கள் கத்தர் எல்லாருடைய ஜபத்தை கேட்டு ஈஸ்டருக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டு ஈஸ்டர் நாளை கத்திர ஆராதிக்க நமக்கு வழிகளை திறந்து தர வேண்டும் அதற்காக நம்ம ஆண்டு இடத்துல கேட்போம் ஆண்டு நாள் முடியாது ஒன்றுமில்லை ஆனாலும் பல இடங்களில் இந்த மூன்று வாரங்கள் டோட்டல் ஷட் டவுன் அநேகருக்கு வேலைகள் இல்லை எல்லா கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது வியாபாரிகள் அனுதின வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அநேக மக்கள் பொருளாதார ரீதியில் அதுக்காகவே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மூன்று வாரங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தால் தேசங்களின் பொருளாதாரங்கள் மிகவும் பாதிக்கப்படும் பல சமயத்தில் பண வீக்கங்கள் உண்டாகி பல பாதிப்புகள் பொருளாதார ரீதியில் ஆபத்துகள் விளைவுகள் பின் விளைவுகள் காணப்படும் இந்த சமயத்தில் ஏழைகள் வீடு இல்லாதவர்கள் வயதானவர்கள் அனுதின வேலையை நம்பிருக்கிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஆகாரம் இல்லாதபடி கஷ்டப்படுவார்கள் சிறு சிறு சபைகளை வைத்திருக்க அநேக ஊழியர்கள் கஷ்டப்படுவார்கள் இவர்கள் எல்லாருடைய சமூகத்தில் நினைப்பூட்டி ஒரு நிமிடம் ஜோம் பண்ணுவோம் அன்று முறை இந்த கொரோனா வைரஸினால் ஏற்பட்ட பாதிப்புகளை மாற்றும் பொருளாதார பின்மாற்றங்களை மாற்றும் கஷ்டப்படுகிற மக்களுக்கு உதவி செய்யும் தேவைகளை அவளுக்கு இந்த நாட்களை பணம் இல்லை ஆகாரம் இல்லை வீடு இல்லை என்பதனால யாரும் கஷ்டப்படக்கூடாது அவ்விதமாக கஷ்டப்படுகிற எல்லா ஏழை எளிய மக்களுக்கு கத்து உதவி செய்வராக அதை எங்கள் தேசத்தின் பொருளாதாரங்கள் பாதிக்கப்படக்கூடாது தேசத்தின் பொருளாதாரங்களை மீண்டும் உயர்த்தி உயர்த்தித்தாரும் அதை நீ மீண்டும் நிலைநிறுத்தும் என்று நாம் பாலத்தோடு கூட கேட்போம் மீண்டும் பாஸ்ட் ஜெய பிரகாஷ் வந்து நம்ம ஜபத்தில் நடத்துவார் அவரோடு கூட சேர்ந்து இந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் போராடி கற்று நோக்கி கேட்போம் கத்தை நமக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஆக தேங்க்யூ நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நாளே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கிறோம் ஐயா இந்த பாதிப்பான நேரத்தில் ஆங்காங்க இருக்கிறதான ஏழை மக்கள் கைவிடப்பட்டதான விதவை ஜனங்கள் பெரியோர்கள் வயதானவர்கள் பாதுகாப்பற்ற நிலைமையில இருக்கிற மக்கள் வீடு வாசல் இல்லாதபடி ரோட்டு புறங்களில் தங்குகிறதான மக்கள் சின்ன வியாபாரம் செய்கிற மக்கள் அண்ட இந்த மூன்று வார காலத்தில் எவ்வளவோ இழப்புகளை சந்தித்திருக்கிறாள் இது தொடர்மையானால் பலவிதமான கனவு பணங்களை அவள் இழந்தது நிமித்தமாக ஈடுகட்டப்பட முடியாதபடி தவிப்பார்களே இன்றைக்கு நாங்கள் சபையாக ஆங்காங்கிருக்கிற தேவ பிள்ளைகளாக பரலோகத்தை நோக்கி பார்த்து செபிக்கிறோம் என்னை நோக்கி கூப்பிடு என்று இருக்கிறேன் உம்மிடத்தில் கூப்பிடுகிற எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டுகிறவர் இன்றைக்கும் நாங்கள் கேட்டுக்கொண்ட வண்ணமாகவே ஏழை ஜனங்கள் காக்கப்பட வேண்டும் அன்றுவர் எளிய ஜனங்கள் காக்கப்பட வேண்டும் வயதான பராமரிக்கப்பட வேண்டும் சிறு சிறு ஊழியங்கள் நடத்துகிறதான ஊழியர்கள் பாதுகாக்கப்பட தேவைகள் சந்திக்கப்பட அநேக ஜனங்கள் வீடுகளில் பலவீனத்தோடு இருக்க கணவனை இழந்து காணப்படுதான விதவைமார்கள் சிறு பிள்ளைகளை வைத்திருப்போர் எல்லாருக்கும் மனம் மனமிறங்குறார் அவளுக்கு உதவி செய்வீராக அவளுக்கு தேவைகள் சந்திக்கப்படுவதாக வருகிறதான வாரத்திற்குள்ளாக இதற்கெல்லாம் நல்ல ஒரு முடிவு உண்டாக வேண்டுமானோ அண்டவரை இந்த கொரோனா வைரசினால் ஏராளமான ஜனங்களுக்கு வேலைகள் இழந்திருக்கிறார்கள் அநேக வருமானத்திற்காக அன்றவரே வீடுகளை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் நிமித்தமாய் போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது அவளுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு தேவை அவளுக்கெல்லாம் பொருளாதாரத்தின் காரியங்கள் சந்திக்கப்பட வேண்டும் ஊழியர்களுடைய தேவைகள் சிறு சிறு சபைகள் நடத்துகிறதான ஊழியருடைய குடும்பத்திற்கு தேவையான நன்மைகள் அங்கே வருகிறதான ஏழை எளிய ஜனங்கள் காக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்போதும் அதற்காக பல விதத்திலேயே உதவி செய்யும்படி ஆட்களை எழுப்பியிருக்கிறேன் அநேக அரசாங்கத்தின் மூலியமாக பலவிதமான விதமான வழிகளையும் காண்பித்து கொடுத்திருக்கிறேன் எல்லாம் குறித்த நேரத்தில் போய் கிடைப்பதாக எல்லா ஜனத்திற்கும் தடையில்லாதபடி கிடைப்பதாக ஆண்டவர் அப்படி செய்யப்போருக்காக நன்றி அப்பா தொடர்ந்து வெகு சீக்கிரத்திலேயே இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பில் இருந்து எங்கள் தேசம் மீட்கப்படுவதாக ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக ஜனங்கள் விடுதலையோடு வேலைகளை செய்ய ஆண்டவரை சம்பாதிக்க உதவி செய்ய வேண்டுமானங்க செபிகுரு வருகிறதான சில நாட்களுக்குள்ளாக இதெல்லாம் மாறுபடியான அங்க செபிகுரு வருகிறதான ஈஸ்டர் ஞாயிறு மிக அற்புதமாய் கொண்டாடுவதற்குண்டான வழிகளை என் தேவன் திறக்க வேண்டுமானங்க செபிகுரு அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நன்மை செய்விறார் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அல ஜெப விண்ணப்பங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவைகள வைத்து ஓயாமல் அவருடைய சமூகத்தில் செம்பியுங்கள் இந்த நாட்களில் கத்திற்குள் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம் யாரும் பயப்பட வேண்டாம் யாரும் சோர்ந்து போக வேண்டாம் யாரும் எந்த விதமான கவலைகள் பயங்களுக்குள்ளே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை தெய்வம் நம கடைக்கலாம் அவன் நமக்கு புகழிடும் அவருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி கொள்வோம் அவருடைய சமூகத்தில் ஓடி வருவோம் கத்துடைய ஆவியால் நிரப்பப்படுவோம் விசுவாச வார்த்தைகளை அடிக்கடி அறிக்கையிடுவோம் தேவ வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபித்து ஜெபித்து நம்மை உற்சாகப்படுத்துவோம் தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக செல்வின் இரத்தத்துக்குள்ளவர்களை கொள்வாராக இன்னும் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிற அனைவருக்கு சொல்லி நம்முடைய இந்த வெப்சைட்டை பார்க்க சொல்லுங்கள் நீங்கள் செய்தியை கேட்கும் பொழுது அதில் அடிக்கடி லைக் போடுங்கள் அல்லாவிட்டால் அதை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அந்த வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் அநேகருக்கு ஒரு வேலை இந்த ஃபேஸ்புக்கை குறித்து அல்லாவிட்டால் தேவ வார்த்தைகளை குறித்து கேட்க ஒரு வாய்ப்பில்லாமல் இருக்கலாம் நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாக யூடியூப் மூலமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் அநேகர் அவைகளை கேட்கட்டும் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்ந்து உங்களுக்கு செய்திகளை அனுப்புகிறோம் கத்தர் அவருடைய கிருபை அவருடைய இறக்கம் அவருடைய சமாதானம் நம்முடைய பங்காக இருப்பதாக சிலி நிறத்தத்துக்குள் முறை திறமை பாதுகாத்து வழிநடத்துவார் ஜெபியங்கள் கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக தேங்க்யூ